பஹ்ரைன் நாட்டில் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, பஹ்ரைன் நாட்டில் இருக்கிற ஒரு ரிச் பர்சன் எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற பணத்தை அடுத்தவங்களுக்கும் கொடுத்து உதவணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமா கஷ்டமான மக்களுக்கு ஜாதி மதம் பார்க்காம கொடுத்து வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, நூத்துக்கணக்கான அநாதைகளை தத்தெடுத்து அவங்களோட அந்த டேட் மாதிரி அவங்களை கவனிச்சு அநாதை இல்லம் ஒண்ணும் நடத்திருக்கிறாரு. இந்த விஷயத்த பஹ்ரைன் நாட்டோட கிங் கேள்விப்பட்ட உடனே, இந்த மாதிரி ஆட்களை கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவரையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேற மாதிரி சர்ப்ரைஸ் ஒண்ணு கொடுத்தாங்க. இந்த வீடியோல ஒரு கார்ல கேமராஸ் செட் பண்ணி அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு அந்த கார் அவருக்கு சும்மா டெஸ்ட் டிரைவ் பண்ண சொல்லி சொல்றாங்க. அவரும் அப்படியே செய்றாரு. பட் அவருக்கு தெரியாது கார்ல கேமராஸ் இருக்குதுன்னு. கார் போய்கிட்டு இருக்கிறப்போ அவருக்காகவே ரெட் சிக்னல் ஆன் ஆகுது. இவர் வண்டியை நிறுத்துறாரு. இவருக்கு தெரியாம அனௌன்ஸ் பண்றாங்க, மத்த கார்களையும் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொல்லி ரோட அப்படியே மூடவும் சொல்றாங்க. அவரை பாராட்டுறதுக்கான அந்த வார்த்தைய கொண்டு வர சொல்றாங்க. இவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கு பின்னால ஒரு ட்ரக்கையும் வர சொல்றாங்க, அதுலயும் இவரை பாராட்டி எழுதப்பட்டிருக்கு. பேனர்ல இருக்கிற அந்த இமேஜ் அப்படியே இவரோட இமேஜா மாறுது, அதுலயும் இவரை பாராட்டி எழுதப்பட்டிருக்குது. சைட்ல இருக்கிற கார்களோட விண்டோஸை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க, அதுலயும் இவரோட போட்டோஸ் இருக்குதுங்க. இந்த மனுஷன் அழுவுறாருங்க. இப்போ பெரிய பேனரை ஓபன் பண்ண சொல்றாங்க, நீங்க எங்கெல்லாம் மிகச்சிறந்த மனிதர்னு எழுதப்பட்டிருக்குது. இவரோட அந்த ரியாக்சன் எல்லாம் பாக்குறப்போ அப்படியே சின்ன குழந்தை ஆட்டம் இருக்காருங்க. அதுக்கப்புறமா ரேடியோ பிளே ஆகுது. ரேடியோல சொல்றது, இப்போ ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்த போறோம், அவர் தான் அநாதகளோட தந்தை அபு அஹமத்னு சொல்றாங்க. அப்படியே அவரை அந்த கார்ல இருந்து இறங்க வச்சு ஒரு மேடலையும் வழங்குறாங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா கடைசியா சொன்னாரு, இது ஒண்ணுமே எனக்கு தகுதியானதல்ல, இதெல்லாமே என்ன படைச்சவன் தந்தது, நான் ஒண்ணுமே இல்லைங்கிறாருங்க. எந்த பெருமையும் இல்லாம எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்ற அந்த மனசு இருக்குதே, உண்மையாவே அந்த மனுஷன் வேற லெவல் தாங்க. அதே மாதிரி இதை இவ்வளோ எல்லாம் பிளான் பண்ணி அவர் என்கரேஜ் பண்ண அந்த அரசாங்கம், அதுக்கும் வேற லெவல் தான். நம்ம நாட்டிலயும் அந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க. பட் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணதான் அரசாங்கம் இல்லை, நம்ம அரசாங்கம் அவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்க பாக்குமே தவிர எப்படியெல்லாம் என்கரேஜ் பண்ண நினைக்கும். அது இந்த வீடியோவை பத்தி உங்க மனசுல வார வார்த்தைய கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க.